ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜும்மிஸ் கிச்சன். ஜும்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது சிக்கன் ஃப்ரை செமி கிரேவி செஞ்சுருக்கேன் பாருங்கள். தேவையான பொருள் சிக்கன் அரை கிலோ எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் ஜிஸ்ட் பை பொடி, சோம்பு பொடி ஒரு ஸ்பூன். இதை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கான்சாரு மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டில் நம்ம சிக்கனில் சேர்க்கறதுக்காக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தலை புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு லாஸ்ட்டில் சேர்க்கறதுக்காக பொடி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சோம்பு பொடி 1/2 ஸ்பூன், ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்ய முறைன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கனில் தயிர் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன், நம்ம வச்சுருந்த பொடி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறதில்ல. நம்ம இதை பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு இதில் ஊற வச்சிடலாம். ஆயில் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸ்டவ் பற்றி வச்சு கடாயை வச்சுட்டு பாருங்கள். இது தேவையான எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயும் இதை போட்டுக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, பாதி வதங்கினா போதும், பாதி வதங்கிக்கலாம். இப்போ சிக்கனும் மிளகு பச்சை மிளகாயும் பாதி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்குவோம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்து வதக்கிறேன். இப்போ அந்த மசாலாக்கு எடுத்து வச்சுருக்க மசாலா ஜாமான்லாம் போட்டு நம்ம வதக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை செமி கிரேவிக்கு நம்ம மசாலா தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் மசாலாக்கு தேவையான அளவு. அப்படியே மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம சிக்கனை பொறிச்சிட்டு அப்புறம் நம்ம சேர்த்து சொல்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சிக்கனை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா தூக்கி போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் இப்போ மாற்றிக்குவோம். கிரேவிக்கு எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம அதை இப்போ வந்து கருவேப்பில் போட்டுக்கிறேன். அது சிக்கன் ஃப்ரை இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கிரேவியோட நல்லா கலந்து வச்சுட்டோம். மசாலாலாம் கலந்துட்டோம். இப்போ எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். 1 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, 1 எலுமிச்சம்பழத்தை நம்ம அதை பிழிஞ்சிட்டுக்குவோம். கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரை நான் அதை சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா கிளறிடலாம். சிக்கன் ஃப்ரை செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.